நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய தினம் நிகழ்ச்சியை மகரிஷி அவர்கள் சூக்கமாக இருந்து கொண்டு நடத்தி கொடுமாறு இறையர்களும் குருவர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளை ஜூம் இணைய வழி சிந்தனை, இதை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் நம்முடைய பேராசிரியர் ராதா பிரகாஷ் அவர்களுக்கும், அதை ரெக்கார்ட் செய்து நல்ல முறையில் ஒருங்கிணைத்து உதவி செய்யக்கூடிய பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இதை இந்த இன்றைய தினம் நிகழ்ச்சியை வழி நடத்தக்கூடிய நம்முடைய பேராசிரியர் திலகவதி அம்மா அவர்களுக்கும், இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய பேராசிரியர் கலைவாணி அவர்களுக்கும், இன்றைய தினம் ஒரு அருமையான பஞ்சபூத நவகிரக தவம் எடுத்து கொடுத்த நம்முடைய பேராசிரியர் பவானிபாய் அம்மையார் அவர்களுக்கும், அதே போல் இன்றைய தினம் உலக நலவாழ்த்து பாடருக்கும் பேராசிரியர் கேசவன் ஐயா அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள இருபால் பெய்யன்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய ராதா பிரகாஷ் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார்கள். இன்றைய தினம் பங்கு பெற்றுள்ள அன்பர்கள் அனைவருமே அம்பத்தூர் மன்றத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நம்ம வந்து ஒரு சின்ன சிந்தனை, கடவுள் எங்கே அப்படின்ற ஒரு தலைப்பில் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். கடவுள் அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, மூலம்தான் கடவுள். அதாவது ஆதி அந்தம் இல்லாத ஒரு நிலை, அதற்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, அதுதான் மூலம். அதை வந்து பல பேரில் சொல்கிறாங்க, இறைநிலை, பிரம்மம், அதுக்கடுத்து தெய்வம், கடவுள், சுத்தவெளி என்று பல விதத்தில் அந்த கடவுளை வந்து குறிப்பிடுகிறார்கள். புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பார்த்தனாக்கா நிறைய கடவுள் பற்றி கதைகளையும் மற்ற நிகழ்ச்சிகளையெல்லாம் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் சொல்லியிருப்பது அந்த கதை அனைவருக்கும் தெரிந்துதான். அப்போது தூணியில் இருப்பாரா என்று கேட்டு அந்த தூணியையே உடைத்து அந்த இரணியன் கடைசியில் பலியாகிறான். அதனால் கடவுள் இல்லாத இடமே இல்லை, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று அந்த கதையின் மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கார்கள். அதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா, ஒரு அரசன் தன்னுடைய ஆஸ்தான புலவரிடம் கேள்வி கேட்கிறார். அதாவது மூன்று கேள்விகளை கேட்பதாக அந்த புராணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுள் எங்கேயே இருக்கிறார், கடவுள் எந்த திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார், இப்போது அந்த கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வி கேட்டு அந்த அரசன் அந்த புலவனிடம் உடனே எனக்கு பதில் வேண்டும் என்று கேட்கிறார். அந்த புலவர் சொல்கிறாரு, இறைவன் வந்து எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிறாரு, அந்த கடவுள் தான் என்னுள்ளும் இருக்கிறார் உன்னுள்ளும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அரசனுக்கு சரியாக விளங்குறார். அவர் வந்து எனக்கு சரியான விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த புலவருடைய பேத்தி அந்த அரசவைக்கு வந்து அந்த அம்மா பதில் கூறுறாங்க. அரசனுடைய பக்கத்தில் ஒரு கிணத்துல பால் இருக்கிறத பார்த்துட்டு அரசனிடம் இது என்ன என்று கேட்கிறார். அரசன் இது பால் என்று சொல்கிறார். இந்த பாலில் என்னென்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அரசன் அந்த பாலில் தயிர் இருக்கிறது, மோர் இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, நெய் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். சரி, இது எப்படி உங்களுக்கு தெரியும், இதையெல்லாம் நீங்களை காட்ட முடியுமா என்று அந்த பெண் கேட்டது.
அதற்கு அந்த அரசனால் சரியான ஒரு பதில் சொல்ல முடியவில்லை. அதனால் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று அந்த பெண்மணி கூறிவிட்டு இரண்டாவது கேள்வி, எந்த திசையில் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அதற்கு பதில் சொல்லும்போது அங்கு உள்ள ஒரு விளக்கு எரிவதை சுட்டிக்காட்டி இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய சுடர் வெளிச்சம் எந்த திசையிலிருந்து பிரகாசிக்கிறது என்று கேட்டார். அதற்கும் அந்த அரசனால் சரியான பதில் சொல்ல முடியவில்லை. அந்த பெண், இறைவன் அதே போல தான் எல்லா திசைகளிலும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கூறியது. மூன்றாவது கேள்வியாக, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு அந்த பெண் அரசனை அந்த சிம்மாசனத்தை இறக்கிவிட்டு அதில் அமர்ந்து கொண்டு அந்த அரசனை சிறையில் அடைப்பது போலவும் நாடு கடத்துவது போலவும் சொல்லிவிட்டு இறைவன் இதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்கார். ஸோ இப்படி பல விதமான கதைகள்லாம் அந்த கடவுள் பற்றி எங்கே அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய விளக்கம்லாம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. நம்முடைய மகரிஷியுடைய பார்வையில் பார்க்கும்போது கடவுள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன். கடவுள் என்று சொல்லிவிட்டான் கரு அறிந்தேன். அந்த கரு அறிந்தோன் என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவனை உணர்ந்தவர்கள். இறைவனை உணர்ந்தவர்கள் கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் கருத்தறியான் அதை என்ன பண்ணிட்டான், கருத்தறியான இறைவன் உணராதவன். கடவுள் என்ற இரண்டு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கடவுள், கடை என்பதும் உள் என்பதும் இரண்டு சொல், தனித்தனி சொல், அதை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. அப்படியே சொல்லிட்டாவே வந்தாங்க. கடைசியில் அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கடவுள் எங்கே என்று இன்றைக்கு பல பேர் தேடுகின்றார். கடவுள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன், கருத்து அறியான் கடவுள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். கடவுள் எங்கேயோ இருப்பதாக நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். அவர் வந்து நம்முடைய மன இயக்கத்தில் தான் இருக்கிறார். கடை பிளஸ் கூட்டல் உள் என்பதைத்தான், உள்ளே கடந்து சென்றால், நம்முடைய மனதிற்கு உள்ளே கடந்து சென்றால் அங்கு இறைவனை உணரலாம் என்பது தான் மகரிஷி அந்த பாடலில் தெளிவாக சொல்லியிருக்கார். அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். அண்டத்தில் கடவுளாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பரமாத்மா தான் அண்டத்தில் கடவுளாக இருக்கு. அதே பிண்டத்தில் வரும்போது அது ஜீவாத்மா ஆயிடுது. இப்போ கடவுள் வந்து இருப்பாக இருக்கிறார் அப்படின்றது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு செயல் செய்கிறோம், எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு, அதுதான் இயற்கை நீதி, லா ஆஃப் நேச்சர். இப்போ நான் வந்து கையை தட்டுறேன், கை தட்டினோடனே அதுலேருந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் வந்தது. இப்போ நான் கையை மட்டும்தான் தட்டினேன், அதுதான் என்னுடைய முயற்சி. ஆனால் சத்தத்தை நான் கொடுத்தேனான்னு பார்த்தீங்கன்னா நான் செய்யலை அந்த சத்தத்தை. ஆனால் அந்த ஒலி சவுண்டு எப்படி வந்தது அப்படி பட்டினா அதுதான் அது இருப்பாக இருந்தது. நான் செயல் செய்தேன், அந்த இருப்பிலிருந்து தான் ஒலி வந்தது, சத்தம் வந்தது. ஸோ என்னுடைய செயலினால் தான் அது வந்தது. ஆகவே கடவுள் என்ன இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாக தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இருப்புன்றது வந்து ஸ்டாட்டிக் ஸ்டேட்டு, அதுதான் சக்தியாக வரும்போது நமக்கு வந்து டைனமிக் எனர்ஜியாக வெளியில் வருது. கடவுள் உயிர் ஏழ்மை வினை பயன் விளங்க கற்பித்தார் என் தந்தை. எப்படி கவி ஒன்றாலே, அதாவது கடவுள் உயிர் ஏழ்மை வினை பயன் இந்த நான்கையும் விளங்க கற்பித்தார் என் தந்தை கவி ஒன்றாலே. கடவுள் என்ற சொல்லுக்கே விளக்கமின்றி கழித்து விட்டேன் ஆண்டு பல. கடவுள் என்ற சொல்லுக்கே விளக்கமின்றி கழித்து விட்டேன் ஆண்டு பல. எனினும் பின்னர் கடவுள் என்ற மறைப்பொருளை உணர்ந்து கொண்டேன், கருத்தவத்தால் அப்பொருளை அறிவாய் கண்டேன். கருத்தவத்தால் தவத்தன் செய்ய செஞ்சு அந்த மறைப்பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து அறிவாய் கண்டேன், அறிவாக இருக்கிறது கடவுள் என்பதை கண்டேன் என்று மகரிஷி சொல்கிறார். கடவுள் அறிவாகவும் இருக்கிறார்,
அதுதான் அறிவே தெய்வம் என்று தாய்மான அடிகளாரும் சொல்லியிருக்கார்கள். அதே போல மகரிஷி இன்னொரு பாடல் எப்படி பாட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, கடவுளை அறிந்த போது என் செய்கை எல்லாம் கண்டுவிட்டேன், சிறுபிள்ளை விளையாட்டாக என்கிறார் கடவுள். கடவுள் நிலை அறிந்த போது, கடவுள் நிலை தெரிஞ்ச போது என்னுடைய செயல்கள் எல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டாக இருந்தது அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றார். கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கடவுள் என்று கரிசிலையை அறையில் அழைத்து கதவு அடைத்து பூட்டியும் வைத்தேன். பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், கனி வகைகள் கரிசிலை முன் படைத்தேன். ஆனா இதெல்லாம் படைச்சேன், கடைசியில கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையை எல்லாம் கண்டுவிட்டேன், சிறுபிள்ளை விளையாட்டாக என்று மகரிஷி தன்னுடைய ஒரு பாடல்ல குறிச்சிருக்கார். ஒரு அன்பர் என்ன பண்ணாரு, நம்முடைய மகரிஷியிடம், எனக்கு கடவுளை பார்க்கணும், எனக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்னு கேட்டார். மகரிஷி ஒரு பேப்பர் பேனா கொடுத்து, இப்போ நீ என்னென்ன உன்னுடைய மனசில் வச்சுட்டுருக்கிறியோ அதெல்லாம் ஒரு கணக்கு எடுத்து இந்த பேப்பரில் எழுது, நீங்கள் எத்தனை பொருட்கள் மீது ஆசை வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வரிசையாக ஒரு பட்டியல் போடு. அந்த பட்டியல் போட்டுனோன்னா அவர் என்ன பண்ணார், எழுத ஆரம்பிச்சிட்டார். அதாவது நான் வந்து வீடு கட்டணும், தோட்டம் துறவு வாங்கணும், ஒரு பெரிய பங்களா அமைக்கணும், ஃபேக்ட்ரி போடணும், அதுக்கடுத்து பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இப்படி இவர் அவருடைய ஆசையெல்லாம் எழுதிட்டே வந்தாராம். அதையா பார்த்த பிறகுதான் அது இருக்கும் நீளம்தான் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம் அப்படின்னு சொல்லிச்சிருக்காரு. அப்போ அந்த ஆசை தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு. அந்த ஆசையை வந்து சீரமைத்து விட்டால் நம்ம வந்து அந்த இறைவனை காணலாம். அப்போ ஆசையை அதிகரிச்சுட்டே போனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தா அதான் பேராசையாக மாறுது. பேராசையாக மாறும்போது அதனுடைய நீளம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்போ ஆசையை சீரமைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது மகரிஷியாக அழகான ஒரு பயிற்சி கொடுத்துருக்காரு. நம்முடைய மனசு என்னது, லேசாகுது, நிறைவாக இருக்கிறது, அங்குதான் இறைவனானது இருக்கிறான். இப்ப மௌனத்தில் நாம் பேசாமல் இருக்கும்போது இறைவன் நம்முள் பேசுகிறான் என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் நாமும் என்ன பண்ணோம்னா அந்த வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அந்த வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது மாதத்துக்கு ஒரு நாளோ மௌனம் இருக்கும்போது நம்ம அந்த இறைவனை வந்து காணலாம். மனிதன் வந்து இறைவனை விட ஒரு படி மேலானவன், அதாவது உயர்ந்து இருக்கிறான். மனிதன் தான் உயர்வுதா இருக்கக்கூடிய இதுலேயே மனிதன் தான் ரொம்ப உயர்ந்து, அதாவது இறைவனை விட உயர்ந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் தான். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து உணர்வு இல்லை, உணர்ச்சி எதுவுமே இல்லை. ஆனால் இறைவன் வந்து தன்னை உணர வேண்டும் அப்படின்னு தான் அது பல வகையிலையும் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு இதாக வந்து கடைசியில் தான் மனிதனாக வந்திருக்கு. அப்போ இறுதியாக மனிதன் வந்திருக்கும்போது அப்போ மனிதனிடத்துல வந்து எல்லா கடவுளுடைய தன்மைகள் பூராவும் இருக்கிறதுனால அவனே கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெருமையாகவும் மனிதன் இருக்கிறான். இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எது பின்னால் வந்ததோ அதற்கு முந்தியது எல்லாம் அதில் அடங்கி இருக்கும். இது மகரிஷினால ஒரு உதாரணம் கொடுத்துருக்க பாருங்க. அதாவது ரேஷன் கடையில் வரிசையாக எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. ஒரு 30-40 பேர் ஒரு லைனில் நிற்கிறாங்க. முதல்ல நிற்கிறவன் வந்து பின்னாடி திரும்பி பார்த்து பார்க்க முடியுமானா, பார்க்க முடியாது. ஆனால் அதே ஒரு 40வது பேரும் 50வது பேரும் நிற்கிறவன் முன்னே பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு 50 பேரும் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நம்மளும், நம்ம வந்து நிறைய பிறவிகளில் வந்து எடுத்துகிட்டே வந்துட்டோம். அப்போ அந்த பிறவியுடைய குணங்கள் பூராவுமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் எது பின்னால் வந்ததோ, அப்போ பின்னால் வந்தது நம்ம தான் 6வது அறிவு. ஸோ அதற்கு முந்தியது எல்லாம் அதில் வந்து இருக்கு உணர்வோம் அப்படின்றது தான் மகரிஷி ரொம்ப சிறப்பான முறையில் சொல்லியிருக்காரு. கடவுள் எனப்படுபவனே மனிதன் ஆனான், கடவுள் எனப்படுபவனே மனிதன் ஆனான், கருத்து இயங்கி கருத்து உயர்ந்து கருத்தை அறிந்தான், கடவுளாய் அனைத்துமே கண்டு விட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான், கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதவர்க்கு கருத்துணர்த்து நூல்கள் பல எழுதி வைத்தான், கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டி கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. கடவுள் எனப்படுபவனே மனிதன், மனிதனாக வந்தான், அவன் எல்லாத்தையும் பார்த்தான், ஆதி அந்தமாக இருக்கிறதே அந்த கடவுள் தான் தெரிஞ்சுக்கிட்டான்,
அதையெல்லாம் தெரியாதவர்களுக்கு தெரிஞ்ச முறையில் பல நூல்கள்லாம் பல புத்தகம்லாம் எழுதி வைத்தான். ஆனால் கடவுள் ரகசியம் கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கடமை கூட எப்படி கடமை இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மமாக இருக்கணும். அதாவது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்கிறார். அப்போது ஒரு விதையிலிருந்து தான் மரம் வருகிறது. அது எப்படி அந்த மரம் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு மரம் ஆலம் விதை எடுத்துக்கிங்க, அது கடுவை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய மரம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது பார்த்தீங்களா. அப்போ இதெல்லாம் அந்த ஆலமரத்தோட விதை முளைச்ச பிறகு தான் அது வந்து இவ்வளோ பெரிய மரம் அந்த சிறிய விதையில் இருக்கிறது தெரியுதா, தெரியுது நமக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இறைநிலையினுடைய தண்ணீருக்க சூழ்நிலத்தும் ஆற்றல். இறைநிலையானது தன்னைத்தானே சுருக்கி வைத்துக் கொள்கிறது, அதே போல தன்னை விரித்தும் காட்டுகிறது. இப்போ இறை அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இறை இறைவன், இறை என்றால் உணவு சாப்பாடு. அந்த சாப்பாடு தான் நம்ம வந்து காப்பாற்றி கொண்டு வருகிறது அப்படின்னு முதல்ல இருந்து மனிதன் தன்னை பற்றி அந்த உணவை பற்றி நினச்சிட்டு இருந்து அந்த உணவு தான் நமக்கு கடவுளாக இருக்குது அப்படின்னு நினச்சான். ஆனால் அந்த உணவு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்திலிருந்து கிடைக்கிறது. அப்போது அந்த உணவை விட நமக்கு வந்து இந்த நிலம் தான் கொடுக்குது அந்த உணவையே. அதனால் அந்த நிலத்தையே அவன் வந்து பூமாதேவின்னு கடவுளாக வணங்கினான். அதுக்கப்புறம் வந்து அந்த நிலத்துல வந்து தண்ணி இல்லாமல் நிலம் பயன் தராது என்று உணர்ந்து இந்த மழையை வந்து இறைவனாக வணங்க ஆரம்பித்தான். அதுதான் வருண பகவான். அதுக்கடுத்து இதெல்லாம் இருந்தாலும் சூரியன் இல்லாமல் போனால் அந்த நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி மழை பொழியாது. அதனால் சூரியன் இருப்பதனால தான் நமக்கு மழையும் கொடுக்குது வெளிச்சமும் கொடுக்குது. வெளிச்சம் இல்லைனாக்கா உயிர்கள்லாம் வாழாது என்று நினைத்து அந்த சூரியனையே கடவுளாக வணங்கினான். அதுக்கு பிறகு மூச்சு விடுவதற்கு உயிர் காற்று மிகவும் முக்கியம். உயிர் வாழ்வதற்கு காற்று மிகவும் முக்கியம். அந்த காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதனால் அந்த காற்றையே வாயு பகவானாக வணங்கினான். அந்த காற்று எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆராயும் போது தான் எல்லாமே விண் துகள்களுடைய கூட்டு. அந்த விண் துகள்கள் தான் கடவுளாகவும் சக்தியாகவும் இருக்கிறது என்பதை மனிதன் உணர்ந்தான். அவனுடைய ஆராய்ச்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அறிவு வளர்ச்சி வரும்போது தான் இதெல்லாம் தெரிஞ்சுது. கடைசியில் சுத்தவெளி தான் அந்த சிவம் கடவுள் பூரணம் முழு முதற் பொருள் என்றெல்லாம் அவன் ஆராய்ந்தான். அதுதான் ஆதி, அது தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பதெல்லாம் கண்டுபிடித்தான். அதே போல இவன் வாழும்போதே இந்த பஞ்சபூத வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அவன் பார்த்தது நிலம், அதுக்கடுத்தது பார்த்தது நீர், அதுக்கடுத்தது நெருப்பு, அதுக்கடுத்தது வந்து காற்று, கடைசியாகத்தான் விண்ணை பற்றியெல்லாம் அவன் உணர்ந்தான். அதனால்தான் அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்ற ஒரு வரிசை ஏற்பட்டிருக்கிறது. இதில் பிரம்மம் என்ற ஒன்று தான் எல்லாமாக இருக்கிறது என்பதையும் அவன் மனிதனானவன் உணர்ந்தான். அப்போ மனிதனிடத்தில்தான் எல்லாவற்றையுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆறாவது அறிவானது வந்திருக்கிறது. ஆனால் மற்ற உயிர்கள் வந்து அந்தந்த புலன்கள் அறிவோடு நின்று போயிடுச்சு. இப்போ ஐந்து அறிவு இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்டு, அது வந்து அது என்ன செய்யணுமோ அவ்வளோதான் செய்யும். இப்போ மரம் இருக்குன்னா வேப்ப மரம் போட்டால் அது வந்து மாமரம் வருமானா வராது. அதில் தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணி அது பிரகாரம் தான் அது இருக்கும். அதே போல் ஐந்து அறிவு உள்ள விலங்கினங்கள் தன்னுடைய உணவுக்காக மற்ற உயிரை கொல்லும், அந்த உணவை திருடும், பிறர் வாழ் சுதந்திரத்தை பறிக்கும். அது அப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் மனிதன் வந்து தன்னுடைய ஆறாவது அறிவின் திறமையினால் இயற்கை வளத்தை எல்லாம் வாழ்வின் வளமாக மாற்றி அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பிரபஞ்சத்தில் மூல ஆற்றல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இறை ஆற்றல், இறைநிலை தான். அப்போ பிரபஞ்சத்தை தாண்டி அதுக்கப்புறம் போனாக்கா சுத்தவெளி. அப்போ சுத்தவெளி எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இருட்டாக தான் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னா கும் இருட்டு. அந்த கும் இருட்டில் தான் எல்லா விஷயமுமே நடக்கிறது. அதை தான் பிரம்மம் தெய்வம்னு சொல்கிறோம். அதையே வடமொழியில் சொல்லும்போது பிரம்மன் சொல்கிறோம், தமிழில் தான் கடவுள் தெய்வம் இறைநிலை எல்லாம் சொல்கிறோம். ஒரு பாரதியார், உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் என்று உண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருக்காரு. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் என்று உண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே.
வெள்ளம் என்பது அந்த பெருவெளி அந்த சுத்தவெளியை தான் அவர் குறிக்கிறார். வெல் என்றால் தூய்மையானது, அம் என்றால் அந்த இறைநிலை, அதாவது காந்தம், அந்த பாய்ம பொருள், இது எல்லாமே சொல்றாங்க. சரி, எல்லாருமே வந்து சுத்தவெளி சுத்தவெளின்னு சொல்றாங்க. சுத்தவெளின்னா என்ன அப்படின்றது மகரிஷி ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. சுத்தவெளி என்பது ஒரு இப்போ ஒரு 10 மைலுக்கு அப்புறமா ஒரு மலையை பார்க்குறோம். அதே போல் இங்கிருந்து உட்காந்துக்கிட்டு பல 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிறோம். அப்போ இதுக்கு பார்க்கும்போது இது நடுவில் என்ன இருக்குது, ஏதாவது தடை இருக்கான்னு பார்த்து, எந்த தடையும் இல்லை. அதுதான் வெளி, அதுதான் சுத்தவெளி, அதுதான் வெட்ட வெளின்னும் சொல்கிறாங்க. அப்போ இறைநிலையானது எங்கும் இறைந்தும் இருக்கிறது, நிறைந்தும் இருக்கிறது. அதே போல் எதிலுமே ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு பாய்மபொருளாக இருக்கிறது. இந்த பாய்மபொருள் அப்படின்றத வந்து மகரிஷி தான் அந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. இது வந்து புலன்களுக்கு எட்டாத ஒரு பேராற்றலாக இருப்பது அது கடவுள், அதுதான் பாய்மபொருள் என்றும் சொல்கிறாங்க. சரி, பாய்மபொருள்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த தண்ணியில் வந்து சிறிது பயிர், ஏதாவது ஒரு பயிர்களை உள்ளே போட்டு ஊற வைக்கிறோம். அப்போ சிறிது நேரம் என்ன ஆகுது, அந்த தண்ணீர் வந்து பயிருக்குள்ளே போய் பூந்துடுது. பயிருக்குள்ளே வந்து தண்ணி ஊடுருவி அதுக்குள்ளே போயிடுது. அப்போ பயிருக்குள் தண்ணீர், தண்ணீருக்குள் பயிர், அதாவது பயிருக்குள் நீர் போயிடுது, நீருக்குள் பயிர் போயிடுது. அப்போ தண்ணீர் வந்து பயிருக்குள் ஊடுருவி இருக்கிறது மாதிரி சுத்தவெளி வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பொருள்களையும் ஊடுருவி இருக்கிறது. நம்முடைய உடம்புக்குள்ளே கூட தான் அந்த பாய்மபொருளானது சுத்தவெளி ஊடுருவி செல்கிறது, அதுதான் சுத்தவெளி. அந்த இறைநிலைக்கு வந்து எதையுமே கணக்கில் எடுக்க முடியாது. காலம், தூரம், வேகம், பருமன் என்ற 4 பரிணாமத்திலையும் அது கணிக்க முடியாது தான் இந்த கடவுளாக அமைந்திருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் தெரியும் மகரிஷி வந்து இறைநிலையுடைய தன்மைகள் வந்து 4 சொல்லியிருக்காரு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அதையே தான் தெய்வத்துக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு அவர். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளன் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமானு சொல்லியிருக்காரு. இப்போ வற்றாயிருப்புனா என்ன அப்படின்னா, எப்பவுமே அல்ல அல்ல குறைவுபடாதது, அட்சயம் அப்படி அதுக்கு பேர், அதுதான் பூரணம். அதே மாதிரி பேரறிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரபஞ்சத்தில் உள்ள இருக்கக்கூடிய இந்த கோடான கோடி நட்சத்திரங்களையும் அந்த கோள்கள் எல்லாம் இயங்கினா கூட அது ஏதாவது ஒன்னோட ஒன்று மோதுதான்னு பார்த்தீங்கன்னா மோதத்தே இல்லை. அதே போல் அது எத்தனை நாட்களுக்கு ஒரு சுத்து சுத்தணுமோ அது வந்து கரெக்டாக அந்த 24 மணி நேரத்துக்கு ஒரு சுத்து பூமி சுத்துதுன்னா கரெக்டாக சுற்றிட்டு அது சூரியனையும் சுற்றிட்டு வருது. இதுதான் இந்த இயற்கையினுடைய நீதி மாறாமல் இதெல்லாம் ஒழுங்காக சுற்றிட்டு வருது பாருங்க, அதுதான் வந்து பேரறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பேராற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிரபஞ்சத்தில் உள்ளக்கூடிய கோடிக்கணக்கான அண்டங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் எது தாங்கி கொண்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாங்கி கொண்டு இருக்க மட்டும் இல்லை, அது வந்து அப்படியே மிதத்து ஃப்ளோட்டிங் மிதக்க விட்டு கொண்டும் இருக்கிறது. அதுதான் சுத்தவெளியில் இருக்கக்கூடிய பேராற்றல். காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இறையாற்றலானது தன்னையே இறுக்கிக் கொள்கிறது. அது எவ்வளோக்கு எவ்வளோ மேக்சிமம் இருக்கமோ இருக்கிட்டு அதுக்கு மேலே இருக்க முடியாமல் மறுபடியும் வந்து விரிய ஆரம்பிச்சிருது. அதுபோல் குவிதல், விரிதல், இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு அதிர்வு ஏற்படுத்துகிறது. அந்த அதிர்வு அதனுடைய இடைவெளி தான் அது காலம் என்று சொல்கிறோம். அந்த காலத்தை தான் பின்னாடி வந்தவங்கலாம் வந்து காலன், அதாவது யமன் என்று ஆக்கினாங்க. வடநாட்டில் இருக்கவங்களை வந்து அது பெண்பாலில் வந்து காளி என்று சொல்லி அந்த கடவுளாக அவர்கள் வழிபட்டார்கள். அதுக்கப்புறம் இறைநிலையினுடைய திறம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்மாற்றம், இயல்புக்கம், கூடுதல் அறம், அது 3 தான் அவனுடைய திறமாக அமைந்திருக்கிறது. தன்மாற்றம்னாக்கா தன்னைத்தானே அது வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒன்றிலிருந்து ஒன்று வருவது. அதாவது பால் இருக்குது அப்படின்னா பால்லேருந்து தயிர், தயிர்லேருந்து வெண்ணெய், வெண்ணிலேருந்து நெய், அதெல்லாம் அதுக்குள்ளேயே மாற்றி கொண்டு வருது தன்மாற்றம். ஒரு மரம் இருக்குது அப்படின்னாக்கா அது என்ன ஆகுது, மரம் வளருது, தழையை விடுறது, அதுக்கப்புறம் வந்து பூ பூக்குது, பிஞ்சு காய்க்குது, காய் பழகு வருது, காயிலிருந்து பழம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து தன்மாற்றம், தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தரமாற்றமாக வந்து கொண்டிருக்கிறது. இயல்பூக்கம்ன்றது எந்த விதமான முயற்சி அது கிடையாது, அதாவது தானாக அது நடக்குது, இது வித்தவுட் எஃபர்ட். அந்த இயல்பூக்கம் ஒன்றிலிருந்து ஒன்று அது மாறிக்கிட்டே வருது. அப்போ முதல்ல தோன்றிய உயிரினம் எது பார்த்தீங்கன்னாக்கா, ஓரறிவு தாவரம் தான். அந்த தாவரமானது தன்னுடைய இயல்பூக்கம், அதாவது தன்னைத்தானே அது வந்து பல தாவர பிறவிகளை எல்லாம் மலர் செய்து அது வந்து வித்துக்களை ஏற்படுத்தி கொண்டது. அந்த வித்துக்கள் மூலமாக அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்து கொண்டே போகிறது. இது வந்து இயல்பூக்கம்.
அந்த வித்து வந்து முளைக்காம போயிடுச்சு, இல்ல நம்ம ஒரு டப்பால கொஞ்ச நாளைக்கு அந்த வித்து போட்டு வச்சிருந்தா, ஏதாவது ஒரு பயிர் டப்பா போட்டு வச்சது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது புழு வந்துடும். அதே போல அந்த வித்துக்கள் முளைக்கவில்லை என்றால் அது இயல்பூக்கம், அதாவது தானாய் அது வந்து இரண்டாவது அறிவு புழுவாக ஏற்பட்டுகிறது. அந்த புழு விதையிலிருந்து அந்த புழு வருது பாருங்க, அதுதான் இயல்பூக்கம். அதே போல ஒரு மலர் மலருதுன்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் கொடுக்குறாங்கன்னா எந்த விதமான இதுவும் கொடுக்கல, தானாய் மலர்கிறது. அதுக்கப்புறம் வண்டு, பரப்பன, ஊர்வன, நடப்பன என்று அதனுடைய பிறவிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு கடைசியாக வந்தது தான் மனிதன். அதே போல இது வந்து இயல்பூக்கத்திலாம் நடக்கிறது. கூடுதலர்மம் என்பது என்னன்னா செயலி விலை தத்துவம், அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு வந்து ஒரு விலை உண்டு, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டத்தை தான் கூடுதலரம் என்று சொல்கிறார்கள். அப்ப இறைவனுடைய திறம் வந்து மூன்று, தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதலரம் என்பதை நடத்தி கொண்டிருக்குது. இப்ப இறைநிலை என்றது தான் சுத்தவெளி, அது தன்னைத்தானே இறுக்கி கொண்டு சூழ்ந்தழுத்தம் ஆற்றலால் நெருங்கி இறை துகள்கள் வருது, அந்த இறை துகள்கள் வந்து கூட்டு சேர்ந்து விண்ணாகுது, அந்த விண்ணிலிருந்து பஞ்சபூதங்கள் ஆகிறது, பஞ்சபூதங்கள் தான் கோள்கள், சூரியன், நட்சத்திரம் என்று பேரியக்க மண்டலமாக மாற்றம் அடைகிறது. அப்போ விண்களுடைய இயக்கம், அதாவது நெருக்கம் வரும்போது தான் அது விண்ணா, காற்றா, நெருப்பா, நீரா, நிலமா, பஞ்சபூதங்களாக மாறுகிறது. அந்த விண்ணு சூழுது, வேகமாக சூழும் போது அந்த விண்ணுக்குள் இருக்கக்கூடிய இறை துகள்கள்லாம் வேகமாக சூழும் போது அதிலிருந்து ஒரு விளக்கு மாற்றல் வரும்போது அந்த விளக்கு ஆற்றல் தான் நமக்கு வந்து காந்தமாக வெளியே வருகிறது. அந்த காந்த ஆற்றல் தான் மீண்டும் இறைநிலையை அடையும் போது அதில் ஒரு மின்சார சக்தி ஏற்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த விளைவுகள் வந்து பஞ்சதன்மாத்திரைகளாக மாறுகிறது. பஞ்சதன்மாத்திரைகள் என்பது என்னன்னா விண்ணில் வரும்போது அழுத்தமாக வருது, காற்றுல வரும்போது ஒலியாக வருது, நெருப்பில் வரும்போது ஒலியாக வருது, நீரில் வரும்போது சுவையாக வருது, நிலத்தில் வரும்போது அதுவே மனமாக வருகிறது. இப்படி அது வந்து தன்மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போல தான் இறைவனுடைய பேரறிவு எப்படி இருக்குன்னா சடப்பொருள்களில் ஒரு மாதிரி நடத்துது, அதில் வந்து அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிச்சியம், ரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதே போல ஜீவன்களில் வரும்போது உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல், அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் இப்படி வருது. மகரிஷி ஒரு தடவை அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு கணக்கு சொன்னார், என்ன நான் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது ஒரு சொல்லியிருக்காரு. அதாவது காடு பிளஸ் த்ரீ இம்பியூரிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு மேன், அதாவது தேர்ஃபோர் காட் இஸ் ஈக்குவல் டு மேன் மைனஸ் த்ரீ இம்பியூரிட்டிஸ். அந்த த்ரீ இம்பியூரிட்டிஸை கழிச்சிட்டாக்கா காட் இஸ் ஈக்குவல் டு மேன், கடவுளே மனிதனாக வந்து விட்டான். அதாவது இங்கே வந்து என்னன்னா அந்த மூணு இம்பியூரிட்டிஸ் சொல்கிறாங்க, அது மூணு இம்பியூரிட்டிஸ்ன்றது கலங்கங்கள். கலங்கங்கள்னு பார்த்து ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் என்பது தன்முனைப்பு தமிழில் வரும்போது, அந்த தன்முனைப்பு தான் ஈகோ. ஈகோலேருந்து தான் தான் தனது வந்து அதில் வந்து அருங்குணங்கள் ஏற்படுகிறது, ஐந்து மகா பயிற்சிகள் ஏற்படுகிறது. அதே போல் கண்மம் என்றது வினைப்பதிகள், அது சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா. இப்போ மயக்கம் என்பது புலன் மயக்கம், அதில் வந்து இம்பியூரிட்டிஸ் இது மூணு தான் ஆணவம், கண்மம், மாயையாக இருக்கிறது. அப்போ மனதில் இருக்கக்கூடிய இந்த இம்பியூரிட்டிஸ் அந்த கலங்கங்கள்லாம் நீக்கினாக்கா மனம் எப்படி ஆகிப்போகுது, சுத்தமாகிப்போகுது. சுத்தம்னா காலி. ஸோ அந்த காலியான உடனே என்னருக்கு மேலே இருக்க சுத்தவெளி அப்படியே அந்த மனதுக்குள்ளே போய் நிறைந்து விழுது. அப்போ நிறைஞ்சிச்சு என்ன ஆகும், இறைவனுடைய தன்மை அந்த இடத்துல ஏற்பட்டுடுது. அப்போ இறைவனுடைய தன்மை என்ன, அன்பும் கருணையும். அதான் அந்த கலங்கங்கள்லாம் நீக்கினால், அதாவது கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்போ அந்த இடத்துல கரைன்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கலங்கங்கள் தான். அந்த மூன்று கலங்கங்களையும் கரை நீங்கி அறிவு மொய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் உணரலாம். அதே மகரிஷி இன்னொரு இதில் சொல்றார் பாருங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறிவால் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே அப்படின்னு மகரிஷி சொல்றார். அதாவது காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிய முடியுமோ, காந்தம் தான் இந்த காந்தத்தை முதன் முதலில் விளக்கியவர் யாருன்னாக்கா நம்முடைய மகரிஷி தான். அந்த காந்த நிலையை அறியாமல் கடவுள் நிலையை அறியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கருமையம் இதுல வருது. அந்த கருமையம் என்ற எந்த செயல் செய்தாலும் அது பதிவாகக்கூடிய ஒரு ஊடகம், அதுதான் அந்த கருமையம், அதுதான் இறை நீதியாகவும் விளங்குகிறது. உயிரினத்தினுடைய ஆரம்பத்துல என்னென்ன நடந்திருக்கோ அதனுடைய
எல்லா பரிணாம சரித்திரம் முழுதும் அந்த மனிதனுடைய கருமையத்தில் அடங்கி இருக்கிறது. அதான் இறைநிலையே தான் இந்த காந்தாற்றலாகி அதன் திணிவு நிலையே தான் இந்த கருமையம், ஆன்மா, அகம் என்றெல்லாம் சொல்றாங்க. இப்போ எந்த ஒன்றை உருவாக்கவும் அழிக்கவும் முடியாதோ அதுதான் இறையாற்றலாக இருக்க முடியும். இங்க அழிக்க முடியாதது எது பார்த்தீங்கன்னா காந்தம், உயிர், அறிவு. இது மறைபொருள். இதுவே தான் இறைவன் கடவுளாகவும் இருக்கிறது. இறைவன் அன்பும் கருணியமாகத்தான் எல்லா இடத்திலும் எல்லா பொருளிலும் எங்கும் நீக்கிற முறை நிறைந்திருக்கிறான். இது மகரிஷி ரொம்ப எளிமையான முறையில் விளக்கம்லாம் கொடுத்து விளக்கியிருக்காரு. அது அன்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்த்து அணைத்து பிடித்து கொண்டிருப்பது தான் அன்பு. அதுபோல் எல்லாம் வந்து நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வது தான் கருணை. அப்போ அன்பு வேறு, இறைவன் வேறு இல்லை. அப்போ இறைநிலையை உணர்ந்தால் அன்பு வந்து தன்னால் மலர்ந்துடும். அப்போ அன்பை நாம் உணரும் போது நமக்கு கருணை தானாகவே பிறக்க ஆரம்பிச்சிடும். மகரிஷி ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான உதாரணத்தை மூலமாக நமக்கு விளக்கியிருக்கார் பாருங்க. ஒரு குழந்தைய வந்து தாய் தன்னோடு அணைத்து கொண்டிருப்பது தான் அன்பு. அதுபோல் அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவு இவையெல்லாம் ஊட்டி வளர்ப்பது தான் கருணை. அதுபோல் இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மாமரத்தில் ஒரு மாப்பிஞ்சு தொங்கி கொண்டிருக்கிறது. அதை விழாமல் அதனுடைய காம்பு அணைந்து பிடித்து கொண்டிருப்பது தான் அன்பு. அந்த பிஞ்சு வளர்ந்து பழமாவதற்கு தேவையான ரசாயனத்தை ஊட்டி வளர்ப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கருணை. அதுபோல் ஒரு முட்டைன்னு எடுத்துக்கிட்டாக்கா அதில் அனைத்தையும் பிடித்து கொண்டிருப்பது அதனுடைய ஓடு தான் அன்பு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரசாயன நீர், அந்த கரு குஞ்சு வளர்வதற்கு தேவையான ரசாயன நீர் வெள்ளை கருவாக இருப்பது தான் கருணை. ஸோ இப்படி இந்த உலகத்தில் எல்லாமே அன்பும் கருணையாகத்தான் அமைந்திருக்கிறது. எந்த சூழலில் ஒரு ஜீவன் வந்து பிறந்து விட்டாலும் அல்லது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்படும் வரி அது அனைத்தையும் இந்த இறைநிலையானது அவனுக்கு கொடுத்து அவனை காக்கிறது. அதாவது அந்த ஜீவன் வாழும் சூழ்நிலை ஏற்றதாக இல்லைன்னா கூட அந்த இடத்துல அது வாழ்ந்து தான் இருக்க வாழ தான் வேணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அதனுடைய ஜீவனுடைய கருமையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வாழும் ஒரு சிறப்பை அமைத்து தந்து விடுகிறது அந்த கடவுள். ஸோ இதுதான் கடவுளுடைய தன்மை. அதாவது பறவைகள் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய முட்டைகள், குஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறத்தை அந்தந்த சூழலுக்கு ஏற்ப கொடுத்து அதை வந்து வாழ வைக்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நீரில் நின்று தான் அதுக்கு தேவையான உணவு மீனை பிடிக்க வேண்டும். அப்போ அந்த மீன் வந்து தண்ணியில் வந்து வேகமாக ஓடும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொக்கினுடைய நீண்ட கால் கொடுத்துருக்கு, நீண்ட கழுத்து கொடுத்துருக்கு, கூரிய மூக்கு கொடுத்துருக்கு. அதுபோல் வெயிலுடைய வெப்பத்தை இருந்து அது தாங்கி கொள்வதற்காக வெண்மை நிறமான ஒரு சிறகுகளையும் கொடுத்துருக்கு. ஸோ மீனை கொத்தி எடுக்கக்கூடிய அதனுடைய வேகமும் கொடுத்துருக்கு. இதெல்லாம் எப்படி கிடைக்குது பார்த்தீங்கன்னா அந்த கொக்கினுடைய அகம், அகம்ன்றத கருமையம், கருமையன்றத இறைநிலை கடவுள். அதுதான் அந்த பேரறிவான அந்த இறைநிலை கடவுள் வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்தையும் இணைத்து அதன் உடல் அமைப்பில் அமைத்து கொடுத்திருக்கிறது. அதே போல் தான் மனிதன், மனிதனுக்கு வந்து ஆறறிவு, ஆறறிவு இருக்கிறதுனால அவன் வந்து சிறப்பாக வாழறதுக்கு வேண்டிய சூழ்நிலையை அவனே ஏற்படுத்திக் கொள்கிறான். இப்போ சிம்லா, காஷ்மீர் பார்த்தீங்கன்னாக்கா அதுபோல் இப்போ லண்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஸ் கட்டி உள்ள இடம், இப்போ குளிரான பிரதேசம். அந்த இடத்துல வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதனானவன் தன்னுடைய திறமையினால் உடையை வந்து சொட்டர்லாம் அணிஞ்சிக்கிறான். அதே போல் மரத்தினால வேண்டிய வீடு கட்டி கொள்கிறான். அந்த சூழ்நிலைக்கு ஏற்கக்கூடிய உணவையெல்லாம் எடுத்துக்கொள்கிறான். அதுதான் கடவுள் வந்து அகமாக அதை கருமையமாக இருந்து அங்கங்கே அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்ட மாதிரி எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒரு பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது, தன்னுடைய உடலை வந்து வருத்தி கொண்டு தான் அந்த கூட்டிலிருந்து அது வெளியே வரணும். ஏன்னா அதுதான் இயற்கை நீதி, அதுதான் கடவுள் அப்படிதான் படைச்சிருக்காரு. ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், ஆனால் அதன் உடல் வந்து பெருசாக இருக்கும். அந்த பெரிய உடலை வந்து அந்த ஓட்டை உள்ள நுழைச்சி பெரும் போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த பூச்சியானது வெளியே வரும். அப்படி வரும்போது தான் அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய திரவங்கள்லாம் அந்த இறக்கைக்கெல்லாம் பாய்ந்து அதனுடைய உடலெல்லாம் வலுவடைந்து அது பறக்கக்கூடிய வலிமையெல்லாம் பெறும். அதுக்கப்புறம் தான் அது ஆனந்தமாக வெளியே பறக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் வந்து இயற்கை கொடுத்த ஒரு நீதி, ஒரு வகுத்த ஒரு வழி.
ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு இளைஞன். இந்த ஒரு பட்டாம்பூச்சி என்ன ஆகுது, ஒரு கூட்டுல இருந்து வெளியே வர முயற்சிக்குது. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப பரிதாபமாயி போச்சு. அது கஷ்டப்படுது அந்த பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த கூட்டை வந்து பெருசாக்கி விட்டுறான். கூட்டை பெருசாக்கிட்ட உடனே என்ன ஆகுது, அந்த பூச்சி வந்து ரொம்ப எளிமையா சிம்பிளா வெளியே வந்துச்சு. ஆனா வெளியே வந்த உடனே அந்த பூச்சியினுடைய உடல் மிகவும் வாடி போச்சு. ஏன்னா அதனுடைய இறக்கைகள் வந்து மிகவும் சிறிதா இருக்குது, அதனால வந்து பறக்கவே முடியல, ரொம்ப சோர்ந்து போச்சு. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், கட்சியில் அந்த பறவை பறக்க முடியல, அந்த பூச்சியை வந்து முடமாக்கி விட்டான், அதை நொண்டி ஆக்கி விட்டான். எந்த வித பலனும் இல்லாமல் அவன் ஆக்கிவிட்டான். அப்போதான் சொல்றாங்க, துன்பத்தை வந்து துணிவுடன் எதிர்கொண்டால்தான் கடவுள் அவற்றை சமாளிக்கக்கூடிய திறமை நமக்கு அளிப்பார். எங்கேயே இருந்து கொண்டு நமக்கு வந்து அதை அளிப்பார். எப்படின்னா அந்த பட்டாம்பூச்சி எப்படி வெளியே கஷ்டப்பட்டு வருதோ அந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் நமக்கு வந்து அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வரும். அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் வள்ளுவர் கூறியிருக்கார். அதாவது தனக்கு துன்பம் நேரும்போது அந்த துன்பத்திற்கே வருத்தம் அடைந்தவர் அந்த துன்பத்திற்காக துன்பத்தை கொடுத்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது வள்ளுவர் அதை கூறியிருக்காரு. இப்போ நம்ம வந்து மகரிஷி ஒரு இது சொல்றாரு, கடவுளை வணங்கும் போது கருத்தினை விட்டுருப்பார், நீ கடவுளாய் கருத்தில் இருக்கும் காட்சியை காண்பாய் அங்கே. அதாவது கடவுளை வணங்கும் போதுன்னா நம்ம யாரு கடவுளை வணங்குறாங்க, நம்முடைய மனதைத்தான் கடவுளாக வணங்குறோம், நம்முடைய அறிவைத்தான் கடவுளாக வணங்குறோம். சுத்த வெளியில் எது பிரம்மமோ அதுதான் ஜீவன்களிடத்திலும் உயிர்களிடத்திலும் அதுவே தான் அறிவாக இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேனா எடுத்துக்கிறோம். அந்த பேனாலாம் எது பார்த்தீங்கன்னா ஒரு அணுக்களுடைய கூட்டு, பஞ்சபூதங்களுடைய கூட்டு. அப்போ பஞ்சபூதங்கள் முதல் பூதம் எது பார்த்தீங்கன்னாக்கா ஆகாசம், விண்ணுன்னு சொல்கிறோம். அந்த விண் எங்கேருந்து வந்தது, பிரம்மத்திலிருந்தது. அப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேற எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே பஞ்சபூதனுடைய கூட்டு தான். அதனுடைய மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மம் தான். அப்போ பிரம்மம் தான் எல்லாமாக இருக்கிறது. அதுதான் இதில் பழைய தத்துவத்திலாம் கூட்டிருக்காங்க, தத்துவமசி அப்படின்னு ஒரு வார்த்தையை கூட்டிருக்காங்க. அதுதான் அது நீயாக இருக்கிறாய், அதுவே தான் நீயாக இருக்கிறாய் அப்படின்ட்டு கொடுக்காங்க. பாரதியார் என்ன சொல்றாரு, எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம்ங்கிறாரு. அதே போல காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்னும்போது எல்லாமே உயிருள்ள பொருட்கள், அதெல்லாம் நம்முடைய ஜாதி. கடலும் மலையும் எங்கள் கூட்டம், கடலும் மலையும் விண்களின் கூட்டம், அதனால எல்லாமே நாமும் விண்களின் கூட்டம், அதனால எல்லாமே விண்களின் கூட்டம். நோக்குமிடமெல்லாம் நாமின்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்கிறார். எல்லாமே இங்கே இருக்க படைப்பு எல்லாம் இறைவன் தான், நாம் தான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறுகிறார். ஒரு ஜீவன் தோன்றுகிறது என்றால் அதற்கு முன்பே அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அந்த கடவுள் படைத்து விட்டு தான் அந்த உயிரையே படைக்கிறான். அப்போ தன்னை அறிந்தால் கடவுளை அறியலாம். அப்போ நம்ம தன்னை அறிவதற்கு நமக்கு யார் கிடைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குரு, அவர் தான் நமக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்போ மகரிஷி அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்காரு, நான் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்று தோண்டி வச்சிருக்கிறேன். அந்த தண்ணீர் வந்து சுவையாக இருக்கிறது, யார் யாருக்கு எவ்வளோ தண்ணி வேண்டுமோ அவங்கெல்லாம் அள்ளி அள்ளி குடிங்க பருகுங்கள் என்று கூறியிருக்காரு. அப்போ அந்த குருவின் மூலம்தான் நம்ம வந்து புருவத்திடை உணர்ந்தப்பட்ட பிறகுதான் அந்த இடத்திலேயே நம்ம நிலைக்க நிலைக்க நாம் வந்து கடவுளை அறியலாம். அப்போ பிரபஞ்சம் உள்ள சூரிய குடும்பத்தை அதெல்லாம் யார் ரெகுலேட் பண்ணுறாங்க, அது எப்படி அப்படி பார்த்தா எல்லாமே சூழ்ந்தழுத்த மாற்றல் தான். அப்போ சூரியன் புதன் சுக்கிரன் பூமி எல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று மோதாம அதை ரெகுலேட் பண்றது யாரு, அந்த கடவுளாகிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதுல அலையக தத்துவத்தில் வந்து மகரிஷி ஒரு இது சொல்றாரு, அதுலேயும் கடவுள் இருக்கிறார். இப்ப என்ன அலைகளை நம்ம வந்து அனுப்பும்போது அது நமக்கு வந்து பிரதிபலித்து அது நமக்கு நன்மையை பயக்க கொடுக்குது, நமக்கு என்ன வேண்டுறோமோ என்ன கேட்குறோமோ அது கிடைக்குது. இப்போ என்னுடைய மகளுக்கு வந்து வயசு ஆயிப்போச்சு, ஒரு 30 வயசு ஆயிப்போச்சு, நான் ஒரு நல்ல கணவன் கிடைக்கல. நாம் இங்கேயே உட்காந்துக்கிட்டு நம்முடைய எண்ணத்தினுடைய அலையை வந்து நம்ம பரப்பணும், என்னுடைய பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல கணவன் அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய சங்கல்பம் போட்டு நம்ம அந்த அலையை அனுப்பும்போது அந்த அலையின் மூலமாக நம்முடைய எண்ண அலைகள் அந்த பெண்ணுக்கு தேவையான சூட்டபுளான எந்த கணவன் இருக்கோ அந்த இடத்துல மோதி அது மறுபடியும் நமக்கு வந்து திருப்பி நமக்கு கொடுக்குது. ஸோ இப்படி அதாவது இதுக்கு இன்னொரு உதாரணம், நல்ல உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு எறும்பு சும்மா போயிட்டே இருக்கு, அதுக்கு உணவு கிடைக்கல, ஆனா வெள்ளம் ஒரு இடத்துல இருக்கு. அந்த வெள்ளம் என்ன பண்ணுதுனாக்கா அதனுடைய அலையை அனுப்புகிறது, வாசனையான அலை, காந்த அலையை வெளியே அனுப்பும்போது அந்த வெள்ளத்தினுடைய அலையை வந்து வாசனை வந்து வெளியில போகும்போது எங்கேயோ போயிட்டு இருக்கக்கூடிய அந்த எறும்பானது அந்த வாசனையை உணர்ந்து அது அந்த எறும்பை நோக்கி போகிறது. ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தேன்னா மகரிஷி ரொம்ப எளிமையான முறையில் அந்த காந்த தத்துவத்தை விளக்கியிருக்கிறார். அதனால காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ என்பதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் வந்து விண் துகள்களுடைய கூட்டு, எல்லா பொருளுமே விண் துகள்களுடைய கூட்டு தான். அப்போ விண் துகள்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை துகள்களுடைய கூட்டு. அப்போ இறை துகள்கள்லாம் எங்கேருந்து வந்தது, இறைநிலையிலிருந்து வந்தது. அப்போ இறைநிலையுடைய நுண்பகுதி தான் இறை துகள்கள். எனவே நமக்கு எல்லாமே அந்த இறைநிலை தான் இருக்கிறது, எல்லா பொருளிலும் இறைநிலை இருக்கிறது. இதையே தான் பாய்மபொருள்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க, தூண்டிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த இறை துகள்கள் தான் இறைநிலையாக எல்லா பொருள்களிலும் இருக்கிறது, அந்த இறைநிலையே தான் நானாக இருக்கிறது. அப்போ நானும் இறைநிலை, அப்போ எல்லா மனிதர்களும் இறைநிலை, நானும் தெய்வம், நீங்களும் தெய்வம். நான் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்தால் அது யாருக்கு துன்பம் கொடுக்குறதாக அர்த்தம், அந்த இறைநிலைக்கே துன்பம் கொடுப்பது போல் அர்த்தமாகிறது. அதனால் ஒரு தெய்வம் வந்து ஒரு கடவுள் வந்து துன்பப்படும் போது இன்னொரு தெய்வம் இன்னொரு கடவுள் சும்மா பார்த்துக்கொண்டு இருக்குமா, இருக்காதே. அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று அது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அந்த துன்பத்தை நீக்கும். ஸோ இந்த உணர்வு தான் நமக்கு வர வேண்டும். இந்த உணர்வு நமக்கு வந்துவிட்டால் நாம் பிறருக்கு துன்பம் தராமல் நன்மையே செய்வோம். அந்த இடத்துல தான் மகரிஷி வந்து இரண்டு ஒருக்க பண்பாடு கொண்டு வந்துட்டார். அப்போது நாம் எப்படி இருப்போம், அன்பும் கருணையாக இருப்போம். அப்போ நம்முடைய உடம்பு என்ன ஆகுது, நம்ம யாரா இருக்கிறோம், நம்முடைய உடலே நாம் தான் கோவிலாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய அறிவு தான் நமக்கு வந்து தெய்வமாக இருக்கிறது. அப்போ மகரிஷி இதை என்ன சொல்றாருன்னா, நாம் எல்லோருமே ஒரு நடமாடும் அறிவு திருக்கோயில் அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ தீ சுடுன்றது எல்லாருக்கும் தெரியும், அது உண்மை. அதே போல் தான் கடவுள் என்பதும் உண்மை. தீ உதற சுட்டுட்டோம்னா உணர்ந்துட்டோம்னா அது நெருப்புன்னு நமக்கு தெரிஞ்சு போகுது. அதுக்குள்ள கடவுளுடைய தன்மையை, கடவுளை நாம் ஒரு முறை உணர்ந்து விட்டால் எல்லாமே நமக்கு வந்து அதுதான் கடவுள் தான் உண்மை என்று தெரிஞ்சோம். அப்போ கடவுள் எங்கேயும் இருக்கிறார் என்பது உண்மையாக விளங்கிவிடும். எனவே கடவுள் தான் நம்ம இடத்துல இருப்பாக இருக்கிறார், அறிவாக இருக்கிறார், மௌனமாக இருக்கிறார், கடமையை செய்யல இருக்கிறார், சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகவும் இருக்கிறார், சுத்தவெளியாகவும் இருக்கிறார், வாய்மபொருளாகவும் இருக்கிறார், அன்பும் கருணியமாக இருக்கிறார், கருமையம் அகமாகவும் இருக்கிறார், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று கூறி இந்த சிந்தனையை அசைவு மட்டத்த அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா.